இயக்குனர் ராதாமோகனுடைய அடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் எம் எஸ் பாஸ்கர் வைபவ் வாணி போஜன் கருணாகரனுடைய அட்டகாசமான நடிப்புல மலேசியா டு அம்னீசியா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான காமெடி கலாட்டா ஃபிலிம் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த இந்த விடயம் வந்து என்னன்னு சொன்னா வெளியில இருக்கிறவங்க வந்து இது வந்து ஏதிரிகள் முகாம் அகதிகள் முகாம் என்ற ஒரு பார்வை தான் இருக்குது. அது தவறான கருத்து. ஆனா இலங்கை அகதிகளுக்கு என்ற ஒரு சட்டம் இங்க இல்ல. அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தது பிணையில் வந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் கூட இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித குற்றச்சாட்டுகளும் குற்ற பத்திரிகைகளும் வந்துட்டு தாக்கல் செய்யப்படாமலும் இங்கு வந்துட்டு ஈழ தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில சிறிய சிறிய குற்றங்களுக்காக வந்துட்டு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ இத்தனை காலமாக எந்த ஒரு மனித உரிமை தளத்திலையும் நீங்கள் அணுகவில்லையா? சிறப்பு முகாம்ன்றது செங்கல்பட்டு பூந்தமல்லி போன்ற இடங்கள்ல முன்னாடி இருந்தது. அங்கே வந்து விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்ல இருந்தவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னு சொன்னா கொரோனா பாதிப்பு வந்து மிகவும் எங்களை மனநிலையை பாதிப்படைய செய்தது. இவங்கள் எங்களை வச்சு பார்த்த விதங்கள் இங்க உள்ள அதிகாரிகள். அதனால வந்து நாங்கள் இதை விட ஒன்றில் இங்கேயே நாங்கள் சாகணும். நாங்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதப்பட்டு தான் எங்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு தனிமைப்படுத்தலன்னு சொல்லி மருத்துவமனை கொண்டு போயிட்டு மூன்று நாள் வச்சிருந்தாங்க. மூன்று நாள் வச்சிருந்துட்டு மூன்றாவது நாள் எங்களை திரும்ப இங்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணா. நாங்கள் போக மாட்டோம், பதினாலு நாள் இருந்து தான் போவோம், எல்லாருக்கும் தொட்டு வந்துடுவோம்னு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து கொடுக்குற உணவை நிப்பாட்டினாங்க. நாங்கள் கொடுக்குற உணவை நிப்பாட்டி சட்டவிரோதமாக தான் எங்களை இங்கே கொண்டு வந்து அடைச்சாங்க. உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பலதரப்பட்ட பிரச்சனைகள், பெருந்தொற்று, இது சம்பந்தமாக பல பல தரப்பட்ட பிரச்சனைகள் உலக தளத்துல வந்து குறிப்பாக ஈழத் தமிழர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழகத்தில் இருக்கிற சிறப்பு முகாம்கள்ல இருக்கிற ஈழ ஏதிலிகள் சந்திக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றது மிக முக்கியமாக இப்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது தொடர்புல திருச்சி சிறப்பு முகாமில இருந்து எங்களோடு பிரச்சனையை நேரடியாக முகம் கொடுத்து பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கும் திரு பாஸ்கரன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் அபிஷேக். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன். முக்கியமாக இப்பொழுது எல்லாருக்கும் ஏதிலிகள் முகாம் என்றால் தெரியும். நீங்கள் தங்கி இருக்கிற சிறப்பு ஏதிலிகள் முகாம், அதாவது சிறப்பு அகதி முகாம் என்பது என்ன, அது அது தொடர்புல நீங்க வந்து சொல்லுங்க. யாரெல்லாம் அங்க அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படியான காரணங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த இந்த விடயம் வந்து என்னன்னு சொன்னா வெளியில இருக்கிறவங்க வந்து இது வந்து ஏதிரிகள் முகாம் அகதிகள் முகாம் என்ற ஒரு பார்வை தான் இருக்குது. அது தவறான கருத்து. முதல்ல நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னன்னு சொன்னா இது வந்து சிறப்பு சிறை, சிறப்பு சிறை. அதாவது வந்து என்னன்னு சொன்னா சுற்றி வர 150-200க்கும் மேற்பட்ட காவலர்கள், மற்றது 35க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள், மின்சாரம் பொருத்தப்பட்ட முட்கம்பி வேலிகள் என்று சொல்லி பல பாதுகாப்பு கோபுரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு மிகுந்த பலத்த பாதுகாப்புடன், ஆயுதம் தாங்கிய போலீசார்களுடைய பலத்த பாதுகாப்புடன் ஈழத்தமிழ் அகதிகள் 80ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் 83-80ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் பலதரப்பட்ட காலப்பகுதிகளில் தமிழகம் வந்து இலங்கை அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முயன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் ஆக்டில் வந்து சின்ன சின்ன வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் கடந்த 10 ஆட்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மொத்தமாக 80 பேருக்கு மேல இங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் விடுதலை செய்யப்படையில. இது வந்து 3-2 ஆர்டர் என்று சொல்ற வெளிநாட்டவர் சட்டம், 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம், சட்டத்தை பயன்படுத்தி இந்திய அரசு வெளிநாட்டவர் சட்டம்ன்ற இந்த சட்டத்தை பயன்படுத்தி உள்துறை அமைச்சால அந்த சட்டத்தை பயன்படுத்த இங்க கைது செய்து எங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா இலங்கை அகதிகளுக்கு என்ற ஒரு சட்டம் இங்க இல்ல. அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தது வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துற சட்டம். அதாவது வந்து தேச விரோத செயல்கள், சமூக விரோதிகள், தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சிறப்பு முகாம்ன்றது செங்கல்பட்டு பூந்தமல்லி போன்ற இடங்கள்ல முன்னாடி இருந்தது. அங்கே வந்து விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்ல இருந்தவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னு சொன்னா இந்த கடந்த கால அரசு முகாம்கள்ல இருக்கக்கூடிய அனைவரையுமே கைது செய், எந்த வழக்குகள்ல கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் வந்து உடனடியாக பிணையில் வெளியில வந்தாலும் சரி, வழக்கில இருந்து விடுதலை ஆகி வந்தாலும் சரி, அல்லது வழக்கு பதிவு செய்தாலும் சரி, அவர்களை வந்து உடனடியாக கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அடைக்கிறாங்க.
இந்த சிறப்பு முகாம் என்ற ஒரு ஜெயில் சிறை சப் ஜெயில். நிச்சயமாக, அதாவது திறந்த வழி சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வதன் மூலமாக புரிகிறது. அடுத்து இன்னொரு விஷயம் திரு பாஸ்கரன், இப்போ அதாவது மிக கொடுமையான, அது கடுமையான குற்றங்கள் இல்லாமல் சிறிய சிறிய குற்றங்கள்ல வந்து கைதானவர்கள் கூட இலங்கை அகதிகளாக இருந்தால் இந்த சிறப்பு முகாம்களுக்குள்ள அடைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அதாவது இந்த இந்த அகதி முகாமில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது நீதிமன்றங்கள்ல வழக்கு பதியப்பட்டிருக்கா, அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கா, வழக்குகள் நிலுவையில் இருக்கா? இப்ப நானெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வழக்கு எதுவுமே இல்லை. 3 வருஷம் என்ன விடுதலை பண்ண இல்லை. என்னை போன்ற பலர் வந்து விடுதலை பண்ணப்படாமல் வந்து வழக்குகள் முடிவிட்ட நிலையிலும் எந்த வழக்குகள் இல்லாமையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறான். அதே போல பாஸ்போர்ட் வழக்குல கைது செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்து வெளியே வரும்போது அங்கே இருந்து கைது செய்யப்பட்டு இங்க கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருக்கோம் இருக்கிறார்கள். மற்றது வந்து ஒரு 6-8-10 ஆண்டுகள் காலமாயும் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் வழக்கு விசாரணை எதுவுமே நடத்தாமலும் நடத்தி வைக்கப்பட்டிருக்கோம் இருக்கிறார்கள். 3 விதமா ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க, கருது வச்சிருக்கிறாங்க. அதாவது பிணையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டவர்கள், பிணையில் வந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் கூட இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித குற்றச்சாட்டுகளும் குற்ற பத்திரிகைகளும் வந்துட்டு தாக்கல் செய்யப்படாமலும் இங்கு வந்துட்டு ஈழ தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில சிறிய சிறிய குற்றங்களுக்காக வந்துட்டு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ இத்தனை காலமாக எந்த ஒரு மனித உரிமை தளத்திலையும் நீங்கள் அணுகவில்லையா? என்னன்னு சொன்னா இந்த சிறப்பு சிறை, இந்த சிறையை பொறுத்தவரையில வந்து வழக்கறிஞரோ மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட எந்த அமைப்புகளோ யாருமே இங்க வர முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. உதாரணமா அரசியல் தலைவர்கள் கூட உள்ளுக்கு இங்க வருவதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை, குடும்ப உறவுகள், டெத்த உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அவர்கள் சனி ஞாயிறு தவிர்ந்த மற்ற நாட்களில் வந்து காலமா 10 மணிக்கு வந்தா 4 மணி வரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சனி ஞாயிறு பார்க்க முடியாது. அதை விட யாருமே இப்ப உறவுகள் இல்லாத தனிமையில இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறவங்கள சொந்தக்காரர் இருந்தா கூட வந்து பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க அப்படிப்பட்ட ஒரு மாசத்துக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 175 ரூபாய் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு. அந்த சாப்பாட்டு அந்த பணத்துலதான் நாங்கள் வந்து மருத்துவ செலவு பார்க்க வேணும், துணியால் எதுவும் வாங்குறதுன்னு சொன்னா வாங்க வேணும், சமைச்சு சாப்பிட வேணும், அப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த பணத்தை பார்க்கணும். வேற எந்த விதமான உதவிகளும் எந்த விதமான உதாரணம் வழக்கறிஞருக்கு ஆலோசனை வழங்குறது கூட இல்ல, மருத்துவ வசதி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இங்க இருக்கிறோம். மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை, சுகாதார வசதி எதுவுமே இல்லை. இப்போ நீங்க வந்து மிக நெருக்கடியாக நீங்க வந்து ஃபேஸ் பண்றது, அந்த முகம் கொடுக்கிற பிரச்சனை என்ன பாஸ்கரன்? இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து இந்த கொரோனா தொற்றுல வந்து எல்லாருமே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். பாதிக்கப்பட்டு 7 நாட்கள் வரைக்கும் அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் சொல்லியும் அதிகாரிகள் வந்து எங்களுடைய நோய் தொற்றை பற்றி அக்கறை கொள்ள இல்லை. திரும்ப நாங்கள் வந்து கொஞ்சம் பாக்குவாதப்பட்டு தான் எங்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு தனிமைப்படுத்தலைன்னு சொல்லி மருத்துவமனை கொண்டு போயிட்டு 3 நாள் வச்சிருந்தாங்க. 3 நாள் வச்சிருந்துட்டு 3வது நாள் எங்களை திரும்ப இங்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணா, நாங்கள் போக மாட்டோம், 14 நாள் இருந்து தான் போவோம், எல்லாருக்கும் தொட்டு வந்துடுவோம்னு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து கொடுக்குற உணவை நிப்பாட்டினாங்க. நாங்கள் கொடுக்குற உணவை நிப்பாட்டி சட்டவிரோதமாக தான் எங்களை இங்கே கொண்டு வந்து அடைச்சாங்க. அதுக்கு பிறகு அப்போ நாங்கள் வந்து மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையும் எங்களை குடும்பங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க வெளியே. அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து கொடுக்குற 175 ரூபாயில் அதில் மிச்சம் பிடிச்சி 1 வேளை 2 வேளை உணவு சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து குடும்பத்துக்கும் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் செய்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை இருக்கும்போது இந்த காலகட்டம்ன்றது எங்களுக்கு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு. அதனால எங்களை விடுதலை பண்ணுங்க, நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றோம், குடும்பத்தோட இருந்து கொண்டு எங்களை வழக்கு இருந்தால் நாங்கள் வழக்க பார்க்குறோம், வழக்கு இல்லையான்னு சொன்னால் நாங்கள் குடும்பத்தோட இருப்போம், எந்த குற்றங்களும் நாங்கள் செய்ய மாட்டோம், அல்ல இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளிநாடு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சட்ட ரீதியாக பதிவு விட்டு போவோம் ரெண்டு எல்லாம் கேட்டிருந்தோம். எதுக்குமே வந்து எந்த அதிகாரியும் வந்து செவி சார்க்கையில். அதனால வந்து நாங்கள் வந்து காலை வரையற்ற, எங்களை விடுதலை செய்யும் வரை காலை வரையற்ற போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக, இப்ப காலை வரையற்ற போராட்டம் அப்படி என்பது எந்த அடிப்படையில எவ்வாறான போராட்டங்களை நீங்க முன்னெடுத்திருக்கீங்க? இப்ப ஆரம்பத்துல வந்து நாங்க உள்ளிருப்பு போராட்டமாக கடந்த வாரம் 1 நாள் அடையாளமா செய்திருந்தோம். அதிகாரிகள் வந்து வாக்குறுதி கொடுத்தார்கள், 10 நாள் வந்து டைம் தாங்க, உங்களுக்கு 10 நாள்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் சொல்லி.
பத்து நாள் கழிச்சு நாங்கள் வந்து அவங்களை கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க அது கவர்மெண்ட் தானப்பா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்காத காரணத்தினால மறுபடியும் நாங்கள் வந்து உறுப்பு போராட்டம் வந்து மேற்கொண்டிருக்கிறோம். நாளை சனி ஞாயிறு நடந்து எங்களுக்கு ஒரு முடிவு வரேன்னு சொன்னா அதை என்னும் முயற்சி நாங்கள் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டமாக அந்த வடிவத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஏற்பாட்டுல நாங்க இருக்கிறோம். நிச்சயமாக இப்போ புதிதாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆட்சிகளின் ஆட்சிகள்லயும் நீங்க வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருந்தீர்களா பாஸ்கரன்? நாங்கள் வந்து 2019 இருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள், எல்லா போராட்டங்களையும் நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி நாங்கள் தற்கொலை முயற்சி செய்த நாங்கள் அந்த செய்திகள் எல்லாம் நீங்க அறிந்திருப்பீர்கள். எல்லா உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்கள் அப்படி இருந்து எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க, இந்த 10 நாள்ல உங்களை விடுதலை பண்ணுவோம், போராட்டத்தை விடுங்க, 5 நாள்ல விடுதலை பண்ணுவோம் என்று சொன்னாங்க. சரியண்டு அவங்களோட கோரிக்கைக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுத்து இருந்தோம். இதுவரைக்கும் இந்த இதுவும் இல்லை. அப்ப நாங்க அந்த கொரோனா காலகட்டங்கள்ல நாங்கள் அந்த நேரம் நெருக்கடி என்ற ஒரு சூழ்நிலை அமைதியா இருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி நாட்டம் வந்திருக்குது. அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த கொரோனா பாதிப்பு வந்து மிகவும் எங்களை மனநிலைய பாதிப்படைய செய்துட்டு இவங்கள் எங்களை வச்சு பார்த்த விதங்கள் இங்க உள்ள அதிகாரிகள். அதனால வந்து நாங்கள் இதை விட ஒன்றில் இங்கேயே நாங்கள் சாகணும், இங்க சொன்னா எங்களை விடுதலை பண்ணணும் ஒரே இலட்சியத்தோட நாங்கள் வந்து இப்ப போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறோம். பாஸ்கரன், இப்போ தமிழக அரசுக்கு நீங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன? கடந்த கால அரசு எங்கள் மேல வந்து மஞ்சள் போக்க பயன்படுத்தி எங்களை கைது செய்து சிறையில் அடக்கி எங்களை 10 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் இப்ப தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மிகவும் ஈழத்தமிழர் மேல கொண்டவர்கள்ன்றது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் உடனடியாக தலையிட்டு எங்களுடைய விடுதலை தொடர்பாக ஒரு உடனடியாக எங்களை விடுதலை செய்து நாங்கள் குடும்பங்களுடன் வாழ்வதற்கான ஒரு நல்ல வாழ்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக பாஸ்கரன், உங்களுடைய கோரிக்கை சேர வேண்டிய செவிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும். இந்த நேர்காணலை நிச்சயமாக பார்க்க வேண்டியவர்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, அதாவது தாமதித்து கிடைக்கின்ற நீதி வந்து அநீதிக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, உங்களுக்கான விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையும் எங்களுடைய வேண்டுகோளுமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இது சம்பந்தமாக உங்களுக்கான உதவிகளை ஐபிசி தமிழ் தொடர்ந்தும் வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை. மற்றொரு இது சம்பந்தமான நேர்காணல் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் உள்ளக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்பது உறுதியளிக்கிறோம். நன்றி பாஸ்கரன். நன்றி. ஈழத்தமிழர்கள் சார்பில் ஐபிசி தமிழுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் எமது பிரச்சனைகளை இங்கே உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கும் சரி தமிழகத்திலே இருக்கின்ற தலைவர்களுக்கும் சரி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.